என்னங்க நான் உன கேக்கட்டுமா? என்ன? உண்மையிலேயே நீங்களும் சூப்பர் ஸ்டாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானா? அவன் நினைவுல நான் இல்லாத போது நான் மட்டும் ஃப்ரெண்ட்னு சொல்லி என்ன புரிஞ்சிடும்? யார் உங்களை நம்பலைனாலும் நான் உங்களை நம்புறேங்க. ஒரு நடிகர் அவர் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே போல அவருக்குள்ள இருக்கிற நல்ல மனுஷத்தன்மையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படங்களை பார்த்து எப்படி ரசிச்சேனோ அதே மாதிரி அவர் பேட்டியெல்லாம் படிச்சு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒளிவு மறைவு இல்லாத அவருடைய வெளிப்படையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னையோடு அவர் நம்ம ஊரை விட்டு போறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு இவ்வளோ பக்கத்துல வந்துட்டு போன அந்த மனுஷனை இனிமே நம்ம எப்பதான் பார்க்க போறோமோ? பசங்களோட எனக்கும் போகணும்னு ஆசைதான், ஆனா நீங்க தனியா இருப்பீங்களேன்னு தான் போல. அப்படின்னா? இல்ல, உங்களையும் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போய் தூரம் நின்னாவது அவரை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க எல்லாரும் உங்களை கேலி பண்ணுவாங்கன்னு தான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அவரை பார்க்கணுமா? அப்படின்னா ட்ரெஸ் மாத்திட்டு புறப்படு. நிச்சயமாவா? உன்னோட இந்த ஆசையை அதை நிறைவேற்றி வைக்கிறேன். கடவுளே! பல வயசம் சாமி. ஐயா கொஞ்சம் தண்ணி குடி. பைரவா, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. உடம்பும் மனசும் ஒரே லயத்துல இயங்கினாதான் அது நடிப்பு. அது ஒரு பாட்டையில போக, இது ஒரு பாட்டையில போக, அதுக்கு என்ன பேரு? நானும் பாத்துக்கிட்டேதான் வர்றேன். சூரக்கோட்ட நாடக தப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சின்ன பசங்க முன்னாடியே நான் அவமானப்படுத்திக்கிட்டே வர்றீங்களா?